என்ன ஜிஜி சிவா விடாது ரெய்டு, என்ன செந்தில் பாலாஜினால ஆட்சிக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கா, எதனால் இந்த விடாத ரெய்டு? முதலில் ஒரு கட்சியினுடைய அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய அமைச்சர், ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர், அந்த அமைச்சர் மீது கூட்டணி இல்லாத மத்திய அரசு எந்த அளவிற்கு காழ்ப்புணர்ச்சியோடு ஐடி ரெய்டுகளை சோதனை என்கின்ற பெயரில் துன்புறுத்துகிறார்கள். அதில் பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாக அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். மத்திய அரசு எங்கே வந்தாங்க இதில்? மத்திய அரசினுடைய கைப்பாவே தான் சோதனைகள் சங்கம் என்பது அனைவருக்கும் தெரியுதுதான். லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க இருக்குது பாருங்க, எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க இருக்கு? இல்ல இல்ல, அந்த துறை வைத்திருப்பதனால் நீங்கள் அப்படியே ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறையும் அது போன்றுதான். மத்திய அரசுக்கும் இப்போது இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் ஒரே மனதோடு பயணிக்கிறார்கள் என்கிற தோரணை ஏற்புடையதல்ல. இது என்னது வம்பா இருக்கு? தமிழ்நாட்டினுடைய அரசு இந்த மக்களுக்கான அரசாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு ஒருபோதும் ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, அடித்தட்ட மக்களுக்காக மத்திய அரசு ஒருபோதும் ஒரு நொடி கூட இயங்கவில்லை. ஒடுக்கப்பட்ட அடித்தள மக்களா? அதுவே ஒரு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் பாதிக்கப்பட்டிருக்கார், அல்லது அரசு துறை சார்ந்த ஒரு அமைச்சர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக அந்த கட்சியினுடைய தலைமை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் குரல் கொடுப்பதனாலேயோ அல்லது அவருக்கு ஆதரவாக பேசுவதனாலேயோ இதுவே மிகப்பெரிய குற்றம் என்று சொன்னார். இருங்க சார், ஆளுங்கட்சியே வந்து ஒரு முதல்வர் ஆட்சியே கலைஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க போவோம்னு சொல்றோம். எந்த விதமான நிரூபணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த அமைச்சரை பழி வாங்கினால் அந்த கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய தளபதிகள் என்ன செய்வார்? இதைத்தான் சொல்வார். அதுதான் ஒரு ஆன்மகனுக்கு அழகு. ஒரு நாயகத்தை காப்பாற்றுவதற்காக அழகு என்னன்னா நீங்க சொல்லலாம், அதை நான் கேக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல ஒரு கிலோ தக்காளிக்கு வழி இல்லாம உக்காந்துகிட்டு இருக்காங்க சார், பாதிக்கப்பட்டு. அந்த பாதிப்பை போக்குறதுக்கு அரசு ஒன்றும் பண்ணல, ஆனா ஒரு அமைச்சருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஒட்டுமொத்த ஆட்சியே கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு களத்துல இறங்கி வாங்க சண்டைக்கு போலாம் உண்டிக்கு உண்டி வரி அப்படின்லாம் கேக்குறது நியாயமா? அதாவது தக்காளி விலை, பூண்டு விலை, வெங்காய விலை, இதுவெல்லாம் இந்தியா முழுக்க எந்த அளவிற்கு உச்சத்துல இருக்கிறது, அதற்கு தமிழ்நாடு அரசு காரணமா? தமிழக அரசு எதுக்குதான் பொறுப்பு கொஞ்சம் சொல்லுங்களேன். எதை கேட்டாலும் ஏதாவது அது பிரச்சனை இது பிரச்சனை, எல்லாம் மத்திய அரசு, எல்லாம் மத்திய அரசு. எதுக்குங்க டாக்ஸ் ஜாஸ்தி பண்ணி? எல்லாம் மத்திய அரசு கேளு. கரண்ட் பில்ல ஏங்க இது? எல்லாம் மத்திய அரசு கேளு. எங்க இஞ்சி 400 ரூபாய்க்கு விக்குது? மத்திய அரசு கேளு. தக்காளி 200 ரூபாய்க்கு விக்குது? மத்திய அரசு கேளு. உங்களை பார்த்து சின்ன வெங்காயம் 200 ரூபாய்க்கு மத்திய அரசு கேளுங்கறீங்க, வேற என்னதுதான் உங்களை பார்த்து கேக்குறீங்க? நான் நீங்கள் சொல்லக்கூடிய அதற்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் மனசேச்சோட பதில் சொல்லுங்களேன். இந்த இந்த பதிலை உங்களுடைய விட்டு விடுகிறேன். என்ன கேள்வி? நான் பார்க்கிறேன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா தக்காளியோட ஹப் அப்படிம்பாங்க. நீங்க அந்த ஒரு மாவட்டத்துல ஒழுங்கா ப்ரொக்யூர் பண்ணி அதை ஒழுங்கா சேல் பண்ணினாலே இங்க இந்த பிரச்சனை வராது. தக்காளி விலைக்கு மற்ற மாநிலத்தில் தருமபுரி மாவட்ட மக்கள் தான் காரணமா? மற்ற மாநிலத்தில் விளையாட்டு தக்காளி அது தருமபுரி மாவட்டம் தான். மே மாசம் டாஸ்மாக் கடைகள்ல பீர் தட்டுப்பாடு வந்துச்சு, உடனடியா களத்துல இறங்கினாங்க அரசு. எங்கேயுமே பீர் தட்டுப்பாடு இல்லாம அதை உடனடியா சரி பண்ணாங்க. அவ்வளவு நம்ம இறங்கி வேலை பார்க்கறோம்ல, ஏன் தக்காளினா இறங்கி வேலை பார்க்க மாட்டோமா? அதாவது தக்காளி விலை குறைவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இல்ல இப்ப விவரமா எவ்வளவு நீங்க வந்து தக்காளி பக்கம் கொண்டு போறீங்கன்னு பாத்தீங்களா சிவா? சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்லுவது செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் செய்து விட்டார், அதுதானே சொல்ல வரீங்க சார்? நான் சொல்லல, அவங்க சொல்லல, அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆமா, நான் வந்து காசு வாங்கினது உண்மைதான், நாங்க வந்து சமரசம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல அதெல்லாம் சொல்லல. என்ன கேள்வினா கேளுங்க சார், ரெய்டு
எல்லா பக்கமும் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர்கள் வீட்டிலாம் இப்போ ரெய்டு நடக்குதுல்ல, இந்த சமயத்தில் எதுக்காக நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுறீங்க? அதனுடைய நோக்கம் அப்போது குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வரிகளை நீங்களும் படித்திருப்பீர்கள். அதில் எங்கேயாவது ஒரு சொல்லியிருக்கிறதா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதீர்கள் சொல்லியிருக்கிறாரா? அவர் சொல்லிய கருத்துக்கள் எழுதிய கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னார். வரேன் சார், வரேன் சார். சார் வரேன். பாலாஜியை பத்தி எதுவுமே பேசாம அப்புறம் ஏன் சார் என்ன தெரியுமா பேசினாரு? சொல்ல நீங்க கேட்டீங்களா அது ஏதாவது இருக்கா இது ஏதாவது இருக்கா? என்ன தெரியுமா சொன்னாரு? உடனடியாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கணும், குற்றவாளிகள் அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். செந்தில் பாலாஜி குற்றவாளியா இல்லையா நீங்க சொல்லுங்க. குற்றம் சுமத்தப்பட்டவர் சொல்றீங்க, எவ்வளவு விவரமா சொல்றீங்க குற்றம் சுமத்தப்பட்டவர் அப்படின்னு. அது ஏன் முதலமைச்சருக்கு தெரியலன்னு எதிர்கட்சி தலைவர் கேக்குறாரு. சரி, ஆளுநரை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆளுநரை மாத்தணும்னா எதற்காக? இருங்க சார், வரேன் சார், இருங்க சார். ஆளுநரை மாத்துறதுக்கு தானே கடிதம் எழுதுனீங்க. மதிமுகவினுடைய அவங்க ஒரு இது மொமெண்ட் ஒன்று எடுத்தாங்க, ஆளுநரை மாற்ற கோரி கையெழுத்து இயக்கணும். அதுலயே கையெழுத்து போடல முதலமைச்சர். அது அந்த கட்சியினுடைய, ஏன் ஆளுநருடைய மாற்றத்துக்கு தானே போட்டாங்க, ஏன் இன்னும் கையெழுத்து போடல? திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட அங்கம் அல்ல, அவர்கள் தோழமை கட்சிகள், அவ்வளவுதான். ஏங்க அந்த கட்சியில எல்லாரும் திமுகவும் சேர வேண்டும். கூட்டணி கட்சிக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. அவங்க போய் எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கினாங்க சார் திமுக காரங்க கிட்ட. கூட்டணி கட்சிகள் என்பதற்காக அத்தனை துறைகள் அவருடைய கட்சியிலே கையெழுத்து போட முடியும். நாடகம் அம்பலமாகுதுன்னு சொல்ற நாடகம் இல்ல சார். இல்ல சார், ஆளுநரை மாற்றணும்ங்கிறது உங்களுடைய நோக்கமா இல்ல? இதுனா இந்த கையெழுத்து இயக்கத்துல நீங்க கையெழுத்து போட்டுருப்பீங்க, அதை போடல. ஆனா ஜனாதிபதிக்கு நீங்க கடிதம் எழுதுறீங்க, எதனால ஆளுநரை மாத்தணும்? இது போல நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால நீங்க ஆளுநரை மாத்தணும். அததான் இவங்க தெளிவா சொல்றாங்க. சொல்லட்டும், மாத்த வரவேற்கிறேன் சார். ஆனால் ஏன் எதற்காக ஆளுநரை மாற்ற வேண்டும் என்பதனை தெல்ல தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறாரு. நீங்க எப்படி சார் குற்றவாளின்னு சொல்லலாம்? அந்த வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்? வார்த்தைகள் வேண்டுமானால் உங்களுக்காக காயம் பட்டதை இருக்கலாம், செந்தில் பாலாஜி குற்றவாளி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி யாராவது சொன்னாங்கன்னா குறிப்பிட்டாங்கன்னா அது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க. அது தவறுதான். தவறுதானே? ஆமா. அதே போலத்தான குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், இன்னும் குற்றம் நிரூபிக்கவெல்லாம் படல, குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை எப்படி குற்றவாளின்னு நீங்க பேசலானதா மற்றும் கே சி வீரமணி இவங்கனால நீங்க வந்து பொய் வழக்கெல்லாம் போட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்றீங்க, ஏன் அதை எப்படி நீங்க சொல்லலாம்? நான் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட விவரத்துக்கு வருகிறேன். பாத்தீங்களா, தக்காளியை மட்டும் விடவே இல்ல, இதை மட்டும் நீங்க விட்டுட்டு அங்க செந்தில் பாலாஜி விவரத்துக்குள்ள வருகிறேன். நான் கேட்பது, நேற்றைய தினத்தில் கூட உயர்நீதிமன்றத்திலே இதே ஆட்கொன்னூர் பத்தி சகோதரர் திரு அக்னி சவரன் தள்ள தெளிவாக சொன்னார். ஆனா பிரச்சனை மனு வெறும் ஆட்கொன்னூர் மட்டும் அதில் இல்லை, அதோடு இணைப்பில் இருக்கிறது. என் கணவர் மீது பொய்யான குற்றச்சாட்டை பதிவு செய்து சட்டவிரோதமாக காவலில் வைத்திருக்கிறார் என்று அந்த ஆட்கொன்னூர் மனுவோடு தான் இணைத்திருப்பதன் காரணமாகத்தான் அதில் தொடர்பு இருக்கிறது. ஆமா, நேற்று பேசினர் உயர்நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்? செந்தில் பாலாஜி அவர்கள் இவர்கள் சோதனை செய்தல் சோதனை செய்தார்களவா, அந்த அதிகாரி கைப்பற்றிய பணம் அவர் வாங்கியதாகவோ எங்காவது கொடுத்ததாகவோ எந்த விதமான ஆதாரத்தையும் சமர்ப்பிக்காமல் எப்படி ஒருவர் இது போன்று கைது செய்து? சரி, இது வந்து செந்தில் பாலாஜி தரப்பு வாதம் என்று அதுக்கு அமலாக்கத்துறை என்ன தெரியுமா வாதம் வச்சாங்க? நாங்க என்ன தெரியுமா பண்ணோம், அவரை வந்து கைது பண்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு நாங்க சொல்றோம். என்ன அங்க நடந்ததுன்னா, அவர்கிட்ட சம்மன் கொடுத்தோம், நீங்க கொடுக்கற விளக்கம் எங்களுக்கு ஏற்புடையதா இல்ல, நீங்க வாங்க வந்து சம்மனை வாங்கிக்கோங்க, ஆஜராகி உங்களுடைய விளக்கத்தை கொடுங்கன்னு சொன்னோம். அவர் சம்மன் வாங்க மறுத்துட்டாரு. ஏன் மறுத்தாரு? அதனாலதான் நாங்க அவரை கஸ்டடியில எடுக்கிறதுக்காக கைது பண்ணல, நாங்க கூப்பிட்டு தான் போனோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது இவர்கள் அரசுக்கு உரிமை இருக்கு, சோதனை அதிகாரிகள் சொல்வது உண்மை என்று சொன்னால் இதே பத்திரிகையாளர் மன்றத்திலே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயார் என்று சொன்னாரு. நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தீர்கள் நேற்றும் இன்றும் சரி, இரண்டு நாட்களாக நீங்கள் சொல்வது மூன்றாவது நீதிபதியின் கீழ்
அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா, கபில் சிபல் அவர்கள் இதை வாதாடி கொண்டிருக்கிறார் அல்லவா, அப்போது நீங்கள் வைத்த அந்த சோதனையில் இதெல்லாம் கைப்பற்றினோம் அல்லது இந்த ஆதாரம் இருக்கிறது என்று ஏன் இதுவரை ஆதாரத்தை கொடுக்காத நீங்கள் இன்று எதற்காக அவருடைய சாது நண்பர் வட்டாரத்தில் சோதனை ஏவி விடுகிறீர்கள்? இருங்க சார், அவர் வீட்டுல போய் சும்மா ஒரு துண்டு சீட்டை எடுத்து 15 லட்சம் 20 கோடி அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னு வைங்களேன், அதை ஈடு எடுத்துட்டு வர்றாங்கன்னு வைங்க, அதை வச்சு அவர் குற்றம் சுமத்த முடியுமா? முடியாது இல்ல. இது என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கணுமா? அதுக்குத்தான் இங்க கேள்வி கேட்டு விளக்கம் வாங்கிக்கிறோம். நீங்க வந்து ஆஜராகுங்க, இந்தாங்க புடிங்க சம்மன் அப்படின்னு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். அதே இதுவே தவறுதான். 18 மணி நேரம் அவரோடு நீங்க விசாரணை செய்து நீங்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த அரசை ஈடுபடுத்த வேண்டும், அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற தீய செயலை செந்தில் பாலாஜி தரப்பும் அமலாக்கத்துறை தரப்பும் ஏதோ வாதம் பண்ற மாதிரி நீங்க வந்து இங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன யாரோட வழக்கறிஞரான்னு இல்ல, நீங்க தான் யாரோட வழக்கறிஞர் சொல்லுங்கன்னு சொன்னா உடனே ஐபிசி செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பேப்பர் இருக்குது சார், நான் காட்டுறேன் சார். சோதனை என்கிற பெயரில் துன்புறுத்தி கைது செய்தீர்கள் அல்லவா, நீங்கள் காட்டிய ஆதாரம் என்ன நீதிமன்றத்தில்? நீங்க நேற்றும் இன்றும் மூன்றாவது நீதி நீதிபதி என்ன சமர்ப்பித்தல் ஒன்றும் இல்லை. செந்தில் பாலாஜி இது பொய்தானே? அவருடைய தம்பிக்கு சம்மன் கொடுத்து நீங்க ஆஜராகுங்க அப்படின்னு சொன்னாங்க, நன்றாக தெரியும். மத்திய அரசு திட்டமிட்டு கூட்டணி இல்லாத காரணத்தை நாங்கள் பதில் கொடுப்போம். சத்தம் போட்டு பேசுறதால எல்லாமே நியாயம் ஆயிராது. நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைன்னு பேசுனீங்களோ அந்தந்த இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு மாத்திட்டு எங்கெல்லாம் மத்திய அரசு பேசுனீங்களோ அங்கெல்லாம் திமுக அரசு போட்டுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மாத்துவீங்களா? கொஞ்சம் காவேரி மருத்துவமனை இந்த பக்கம் திரும்பி மக்களை கொஞ்சம் பாப்பீங்களான்னு கேக்குறாங்க. மக்கள்னால சார்ந்துதான் இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் மறுபடியும் மத்திய அரசு வர 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 சார் வர நீங்க ஏன் சார் பதட்ட போறீங்க? எங்களுக்கு பயம் அல்ல, அதே போன்று திமுக கட்சி பிளவுபடுத்த வேண்டும். வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற அமைச்சர்கள் மீது ஏவி விடுகிறார்கள் துறைகளை, சோதனை துறைகளை. இதுதான் உண்மை. சூப்பர் சிவா. மக்களுக்கு நன்றாக தெரியும் மத்திய அரசு எப்படி எல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஒருபோதும் இவருடைய கனவு பலிக்காது. எப்போது போன்று தள்ள தெளிவாக இன்னும் கூடுதல் பலத்தோடு தமிழ்நாடு அரசு இந்த மக்களுக்கான அரசாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். இதை எவராலும் தடுக்க முடியாது. நன்றி சார். ஒரு விலைவாசி கூட கட்டுப்படுத்தாத ஒரு அரசை பார்த்து நாங்க கேள்வி கொஞ்சம் பாருங்க சார். முடிச்சு போடுவது எப்படி?
நன்றி சார். இவ்வளவு பாக்குறீங்கல்ல, இவ்வளவு செந்தில் பாலாஜிக்காக பகீரத பிரயத்தனம் பண்றவங்க ஏன் அதையெல்லாம் பாக்கலைங்கிறதா கேள்வி. உடனே ஏன் முடிச்சு போடுறீங்கன்னா கேட்காதீங்க, மக்கள் கேட்கறாங்க.